வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு ஷெஃப் தாமூஸ் யூடியூப் சேனல் பேர் வந்து சாம்பார் பொடி காமிக்க சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பொடி தான் நம்ம போட்டாகணும் ஸோ அந்த சாம்பார் பொடியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துருவோம் தனியா வந்து ஒரு சின்ன கப் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா 6 நம்பர் துவரம்பருப்பு 1/4 கப்பு கடலைப்பருப்பு 1/4 கப்பு மிளகு 2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு நிக்கலாம் அப்படிலாம் தேவையில்லை வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதுதான் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூனு இதுதான் வந்து சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் சாம்பார் பொடியை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதை பற்றி வச்சிடுறேன் அடுப்பு பற்றி வச்சுருக்கேன் இது நம்ம கிளியாச்சு ஃபஸ்ட்டு நான் தனியாக போட்டேன் தனியாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் 6 காஞ்சி மிளகாய் போட்டேன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா கிறிஸ்பாக வரும் நான் சொன்னேன் அந்த சாம்பார் பொடி காரமே இந்த மிளகாய் தான் இது நல்லா வதக்கலாம் நல்லா கவனிச்சுக்குவாங்க நிறைய பேர் இருந்து சாம்பார் பொடி பண்ணுறது கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கோசமே இன்றைக்கி வந்து இந்த டிஷ் பண்ணுறேன் நான் ஸோ சாம்பார் பொடியும் தனியாக காமிச்சிடுறேன் தனியாக போட்டிருக்கேன் 1 கப்பு 6 காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் மிளகு போட்டேன் மிளகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுறேன் கடலைப்பருப்பு போட்டேன் 1/2 கப்பு அதே மாதிரி துவரம்பருப்பு 1/2 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன் வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் அப்படின்னா பெருங்காயை கட்டி என்கிட்ட பெருங்காயத்தூள் இருக்குது பெருங்காய கட்டி இருக்குது பெருங்காய கட்டியை நான் என்ன பண்ணுறேன் சின்ன கட்டி நான் போட்டுறேன் ஸோ தனியா மிளகா மிளகு பெருங்காயம் பெருங்காய கட்டி போட்டு நல்லா துவரம்பருப்பு தனியா மிளகா மிளகு வெந்தயம் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் சிவுக்கு வதட்டோம் இது ஓரமாக வச்சுறேன் அரைச்சி ஜவன் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இவர் வந்து நம்ம அரைச்சி காமிச்சிருந்தோம் ஸோ 2 மினிட்ஸ் நம்ம அரைச்சிட்டோம்னா ஒரு சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும்